நாம வந்து இன்னைக்கு வந்து நீர் ஆகாரம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இங்கே பாருங்கள், நம்ம நைட்டு சோறாக்கி நம்ம தண்ணி ஊற்றி வச்சா நம்மளுக்கு வந்து கஞ்சி கிடச்சிரும். அதில் வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். காலை சாப்பாட்டுக்கு இதை நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி நல்லது. அது வந்து நம்ம இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம தயிர் இருக்குங்களா, தயிர் வந்து நமக்கு வந்து வேணுங்கிற அளவு தயிரை போட்டுக்கணும். அதில் தயிரை போட்டு நம்ம கலந்துட்டு நம்ம ஒரு கலக்கு கலக்கிடணும். கலக்கிட்டு நம்ம வந்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயம் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ அது வந்து அவ்வளோ உரித்து நம்ம வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதில் போட்டுக்கறணும். மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கறணும். பச்சை மிளகாய் வந்து ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கறணும். நம்ம வந்து வெங்காயம் வந்து ரொம்ப நல்லது, இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த வந்து சின்ன வெங்காயம் நம்ம வந்து இந்த மாதிரி குளிர்ச்சிக்கு வந்து இந்த வெயில் நேரத்தில் இந்த மாதிரி நம்ம கரைச்சி கஞ்சி குடித்தோம்னா ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. ரொம்ப வந்து தெம்பாகவும் களைப்பும் தீரும், மயக்கம் தீரும். இது நம்ம இதை வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்பு குளிர்ச்சி தருவது. நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு வந்து அன்றைக்கி பலன் நல்லா தெரியும். உடம்பு ரொம்ப அன்றைக்கி ஃபுல்லாக குளிர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வெயில் நேரத்தில் சாப்பிட்டு நீங்கள் பயனடைஞ்சு எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.